உலகத்துல சில முக்கியமான நகரங்கள்ல இந்த மாதிரி மர்மமான கிளாக்ஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த கிளாக்ல ஓடிட்டு இருக்க டைம் முடியும் போது உலகத்துடைய அழிவு ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எல்லாத்த விட ரொம்ப வினோதமான விஷயம் என்னன்னா, இவங்க சொல்ற இந்த எல்லாமே சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூமியில குளோபல் வார்மிங் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி, பூமியோட டெம்பரேச்சர் ஒரு ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் அது எவ்வளவு மோசமா இருக்கு அதை சொல்றதுக்கு தான் இந்த கிளாக் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கிளாக்ல ஓடிட்டு இருக்க டைம், அதாவது 7 வருஷம்ன்ற டைம் முடியும் போது பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் 13.9 டிகிரி செல்சியஸ், அதாவது இன்னைக்கு இருக்கிற டெம்பரேச்சர்ல இருந்து 15.5 டிகிரி செல்சியஸா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் சொல்றாங்க. ஆனா வெறும் ஒரு 1.5 டிகிரி செல்சியஸ் இல்லையா? நான் இப்ப சொன்னது பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர். ஸோ பூமியில இருக்க ரொம்ப கோல்டான ஏரியால இருக்க டெம்பரேச்சர், ஹாட்டான டெம்பரேச்சர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்ற வேல்யூ. அண்ட் இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுக்கு ஒரே அர்த்தம் தான், பூமியில சூடா இருக்க ஏரியா இன்னும் அதிகமா சூடாயிட்டு இருக்கு. பட் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி கோல்டா இருக்கிற இடங்களும் சூடாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதனால கிட்டத்தட்ட ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக்ல இருக்க மொத்த ஐஸும் உருகி தண்ணியா மாறிடும். இது மாதிரி 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக்ல இருக்க ஐஸ் வந்து உருகிடுச்சுன்னா உலகத்துல இப்போ கடலோர நகரங்களா இருக்க எல்லா இடமும் தண்ணிக்குள்ள போயிடும். அது நம்ம சென்னை, மும்பை, நியூயார்க் போன்ற உலகத்துடைய மேஜர் சிட்டிஸ் எல்லாமே இன்க்ளூடட். ஸோ அதோடைய விளைவு நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா, அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு சொல்லி. அண்ட் இது நடக்காம இருக்கணும்னா இந்த 1.5 டிகிரியை நம்ம இன்க்ரீஸ் ஆக விடாமல் தடுக்கணும். அண்ட் இது வந்து ப்ரூவன், இது தியரி கூட கிடையாது. இந்த 1.5 டிகிரி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக சென்னை கடலுக்குள்ளே போயிடும். அது 7 வருஷத்தில் நடக்காது, ஆனால் 7 வருஷத்தில் ஆரம்பிக்கும். அண்ட் இப்போ நம்மளுக்கு இருக்க இந்த 7 வருஷம் டைம் தான் லைஃப் லைன். இதுக்குள்ளே நம்ம எதனா ஸ்டெப்ஸ் எடுத்து அதை தவிர்க்க பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க முக்கால்வாசி பேர் என்ன உங்களை போல ஒரு சாதாரண விஷயங்கள் தான். ஸோ நம்மளால் இதை தவிர்க்க என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலாக உங்களால் 3 விஷயம் பண்ணலாம். 1, ரொம்ப பேசிக், உங்களுடைய வெஹிக்கிள் கன்செப்ஷன், அதாவது நீங்கள் வண்டியை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை கம்மியாக பண்ணுங்கள் ஓகேங்களா. நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருந்தாலும் கூட சொல்கிறேன், ஏன்னா எலக்ட்ரிசிட்டி நம்ம இன்னைக்கு எடுக்கிறதுல முக்கால்வாசி எலக்ட்ரிசிட்டி கரி எரிச்சு தான் நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் எலக்ட்ரிக் வண்டி யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட், அதாவது நீங்கள் எமிட் பண்ணுற அந்த புகைலாம் வந்து கம்மியாக போகிறதில்ல. அது எங்கேயோ உங்கள் கண்ணு தெரியாத ஒரு இடத்துல எரிச்சு எடுத்துடுறாங்க எலக்ட்ரிசிட்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தேவையில்லாத விஷயங்களுக்கு வண்டியை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் 2வது, அப்டேட் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம இந்தியாவில் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ரொம்ப அவுடேட்டட். 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு எலக்ட்ரிக்கல் பல்போ ஒரு எலக்ட்ரிக்கல் லைனிங்கோ நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அண்ட் அதெல்லாம் என்ன பிரச்சனைனா அதெல்லாம் ரொம்ப இன்எஃபிஷியண்டாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஒரு டியூப்லைட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டியூப்லைட்டை விட 70% கம்மியான எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி அதே அளவுக்கு லைட்டை கொடுக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இன்ஜினியரிங் தொன்மையாயிடுச்சு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் பழைய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சோலார் பேனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு 15,000 ஆரம்பித்து 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் கடைசியாக 3வது, இது கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான், பட் அடுத்த வாட்டி நீங்கள் ஓட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மாதிரி பொல்யூஷன் எல்லாம் ரொம்ப அக்கறை எடுத்து அதுக்கு என்னென்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க. பட் இந்த முதல் 2 நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களாலையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். சென்னை, பாண்டிச்சேரி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போல நம்மளுடைய அழகான நகரங்களை தண்ணிக்குள்ளே விட ஆசை இல்லை இல்லையா? ஸோ அதுக்காகச்சு நம்ம இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அண்ட் வெறும் 7 வருஷம் தான் டைம் இருக்குது, கிளாக் இஸ் டிக்கிங். ஸோ ஒரு அவேர்னஸ் வீடியோ இது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுப்போம். அண்ட் நான் அடுத்த சில வீடியோஸ் பொல்யூஷன் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலை பற்றி மெயினாக போடுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்க சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.